பில்டப் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஸோ தமிஷோட விஐபி படம் எந்த அளவுக்கு ஹிட், அவருக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அமைஞ்ச படம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனாலயோ என்னவோ விஐபி 2 படத்துக்கான எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாயிருச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில இன்னைக்கு 4 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா விஐபி 2 டீசரை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு பல செலிபிரிட்டிஸ் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மை ஃப்ரெண்ட், மை கோஸ்டார், மை ஃப்ரெண்ட் இஸ் சன்னின்லா கே தனுஷ் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்திருக்காரு. அவரோட படம் வெற்றி அடையணும், அவரோட டீசர் நல்லா வந்திருக்கு அப்படின்னு வாழ்த்திருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேர் வாழ்த்திருக்காங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் வெளியிடுறதுக்கு முன்னாடியே இன்னும் 1 மினிட் 2 மினிட் 3 மினிட்ஸ்னு கவுண்ட் டவுன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசர் தெரிக்குது அப்படின்னு அவங்களோட ஸ்டைலில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ செலிபிரிட்டிஸோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு இந்த டீசரை பொறுத்த வரைக்கும். சென்னை எக்ஸ்பிரஸோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இன்னைக்கு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற இந்த வேலை இல்லா பட்டதாரி பார்ட் 2 டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக தீர்த்தத்தோட சமுத்திர கனி ஒரு நல்ல மெசேஜ் சொல்றப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தா அந்த மெசேஜ் இல்லை, ஆக்சுவலாக வந்து ஒரு பஞ்ச் டைலாக் அது சமுத்திர கனி சாரே வந்து சொல்லியிருக்காரு. உனக்கு எதிரிங்க அதிகமா ஆகுறாங்கன்னா ஸோ உன்னை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமே கலக்கலாக ஒரு டைலாக் வந்து விடுறாரு. ஸோ இந்த படத்துக்கு கதை வசனத்தை வந்து தனுஷ் எழுதியிருக்காரு. ஸோ டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பாடல்கள் சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு சக்சஸ் ஃபிலிமாக வந்து விஐபி பார்ட் 1 போலியே விஐபி பார்ட் 2 வந்து பெரிய வெற்றி பெறும் என்றதுல எந்த மாற்றமும் இல்லை.